டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடத்த வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் ஆர்கே நகர் தொகுதி காலியான தொகுதியாக கடந்த ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து ஆர்கே நகர் தொகுதிக்கு ஏப்ரல் 12ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்த உள்ளதாக மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. ஆனால் அந்த தொகுதியில் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் அமைச்சர்கள் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதனையடுத்து ஏப்ரல் 10ஆம் தேதி ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடத்த வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. மேலும் இந்த டிசம்பர் 5ஆம் தேதியோடு ஆர்கே நகர் காலியான தொகுதி என அறிவிக்கப்பட்டு ஒராண்டு நிறைவடைகிறது என்றும் போலி வாக்காளர்கள் நீக்கம் தொடர்பான பட்டியல் இணையதளத்தில் வெளியிட வேண்டுமென்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் கிறிஸ்துமஸ் பொங்கல் பண்டிகை காலங்களில் தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மேலும் பண்டிகை காலங்களில் தேர்தல் நடந்தால் வாக்காளர்களுக்கு அன்பளிப்பு தர வாய்ப்புள்ளது என்று கூறி உயர்நீதிமன்ற உத்தரவை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது.